வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வந்து போன வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், மேபிக் மினி 1, மேபிக் மினி 2 ரெண்டு ட்ரோனுமே வந்து 15 மீட்டர் மேலே பறக்குது அப்படின்னு ஒரு ஹேக் இருந்ததுன்னு ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது வந்து நான் நைட்டு பார்த்தேன். அதனால் நைட்டே வந்து டக்குன்னு அதை செக் பண்ண முடியல, ஆனால் 120 மீட்டர்னு எனக்கு காமிச்சிது. அதை வச்சு நான் பண்ணேன். இப்போயும் இந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா அதை தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நான். அப்படி பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, 120 மீட்டர் அதில் காமிச்சாலும் எனக்கு பார்த்திங்கன்னா 4 மீட்டர் இல்லை வந்து ஒரு 10 மீட்டர் போகும்போதே அதுக்கு மேலே போகல, மேக்ஸிமம் ஹைட் ஆல்டிடியூட் ரீச் அப்படின்ட்டுலாம் வந்து வந்தது. இந்த டிஜே ஃப்ளையை பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன், டிஜே ப்ளே ஸ்டோரில் கிடைக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன் இது. பார்த்தீங்கன்னா ஹோம் பாயிண்ட் அப்டேட்டட் ஆர்டிஎஸ் ஆல்டிடியூட் மேக்ஸிமம் வந்து 15 மீட்டர்னு காமிச்சிச்சு. இப்போ டக்குனு மாறிடுச்சு. கனெக்ட் பண்ணே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கமெண்ட்டில், சில பேர் ஒர்க் ஆகுதுன்னு சொன்னீங்க, சில பேர் ஒர்க் ஆகலன்னு சொன்னீங்க. எனக்கு நான் ஃபஸ்ட் டைமாக இதான் ட்ரை பண்ணேன், பண்ணும்போது இந்த மாதிரி ஒர்க் ஆகலை, ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. என்ன இது, நிறைய பேருக்கு ஒர்க் ஆகுது, எனக்கு ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்லாம் நான் பார்த்தேன். பார்த்து நான் என்ன பண்ணேன், நிறைய வாட்டி ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் சாயங்காலம் எடுத்தேன், டேட் ஞாபகம் ஒரு நாள் சாயங்காலம் எடுத்தேன். ஆனால் அது காலையில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மினி 2 யூசர், டிஜே மேவிக் மினி 2, அந்த மினி 2 யூசர் ஒருத்தர் சென்னை லொக்கேஷன் பக்கத்தில் இருந்தார். அவர்கிட்ட போயிட்டு செக் பண்ணோம். அவர் வந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸில் இருந்ததால் ஃபேக் ஜிபிஎஸ் யூஸ் பண்ணாலுமே சென்னை ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னு வந்து எங்களுக்கு என்ன பண்ணாலுமே சொல்லிடுச்சு. நம்ம பண்ண அதே மாதிரி அந்த droneax.com அந்த வெப்சைட்டில் கிடச்ச அதே சாஃப்ட்வேர் வச்சு ஃப்ளாஷ் பண்ணோம் அவருக்கும். அவர் மேக் வச்சுருந்தார், மேக்கில் அவருக்கு பண்ண தெரியல அப்படின்றதால நான் என்னோடய லேப்டாப்பே எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு நான் எந்தலேயே வந்து ஃப்ளாஷ் பண்ணி கொடுத்தேன். ட்ரோனில் நம்ம டிஜே ஃப்ளை ஆப் கனெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த 120 மீட்டர் தான் அவருக்கும் போட்டேன், 120 மீட்டர்லாம் அவருக்கு பக்காவாக காமிச்சது. ஆனால் போய் வெளியே போயிட்டு பறக்க வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 15 மீட்டர் மேலே கூட போகல, ஒரு 2 மீட்டர்லேயே வந்து சொல்லிடுச்சு. அது சென்னை ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு 80 செகண்டில் வந்து கீழே லேண்ட் ஆகிடும், நீங்கள் உங்களால் கண்ட்ரோல் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் எங்களுக்கு காமிச்சிருச்சு. அதனால் அந்த வீடியோவும் நான் எடுக்கலை நான். சரி என்ன இப்படி ஆகிடுச்சு, இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து அதையும் போட முடியல அப்படின்ட்டு ஆகிடுச்சு எனக்கு. அதனால் மினி 2 யூசர்ஸ் வந்து பாருங்கள், இதை ட்ரை பண்ணுங்கள். நான் இதே ப்ராசஸ் தாங்க, இதே தான் நான் போன வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஐலையும் கொடுக்குறேன். வேறு எதுவும் புதுசாக எதுவுமே கிடையாது. நானே பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வாட்டி ட்ரை பண்ணேன். நான் கம்ப்யூட்டர் மாலையே எடுத்துகிட்டு வந்துட்டேன், முக்கியமாக வந்து லேப்டாப் வந்து நீங்கள் கூடவே வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பறக்க போகிற இடத்துல வந்து லேப்டாப் எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க. ஏன்னா இது என்ன ஆகுதுன்னா, ஒரு வாட்டியும் ரீரைட் ஆகிடுது. 10 மீட்டர் பக் வந்து 120 மீட்டர் அப்படின்ற செட் பண்ணுறோம், அந்த droneax.com வெப்சைட்டில் இருக்க அந்த சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம வந்து செட் பண்ணுறோம். செட் பண்ணும்போது ஒரு வாட்டியும் அந்த 15 மீட்டரில் அதுவாக ட்ரோன் டிஜே சைட்லேருந்து வந்து அவங்க கரெக்டாக வந்து 15 மீட்டரில் இருக்கணும் லொக்கேஷன் படின்னு அது சொல்லிடுது. அதனால் நீங்கள் ஒரு வாட்டியுமே வந்து எடுத்து எடுத்து அப்டேட் பண்ணுற மாதிரி பாருங்கள். லேப்டாப்பையும் எடுத்துக்கோங்க கையோட பாருங்கள். நான் 14 மீட்டர் இப்போ வச்சுட்டேன். அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, அந்த சேஃப்டி விண்டோ வந்து ஓப்பன் பண்ணிட்டேன், அந்த 3 பட்டன்ஸ் கொடுக்குறோம்ல அந்த சேஃப்டின்னு வச்சுட்டு அப்படியே ஃப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி ஏன்னு தெரியல, அந்த மாதிரி வச்சு நான் ட்ரை பண்ணேன், அப்படியே மேலே போச்சு. ஓரளவுக்கு 15 மீட்டர் மேலே போனது மாதிரி எனக்கு ஃபீல் ஆனதுக்கப்புறம் அந்த டேப் எடுத்துட்டேன். ஹைட்டு பார்த்திங்கன்னா வந்து 17, 18, 19, 20 அது மேலே போயிடுச்சு. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா எனக்கு விண்டு ரொம்ப இருந்தது, அதனால் நான் இறக்கிட்டேன். இது ஃபஸ்ட்டு ட்ரையிலெலாம் உண்மையிலே சொல்ல போனால் ஃபஸ்ட்டு ட்ரையில் கிடையாது, நான் ஒரு 7-8 வாட்டி ட்ரை பண்ணேன், அப்போ தான் வந்து இது மேலே போச்சு. இது வந்து ரொம்ப டீடியஸான ப்ராசஸ், இதுதான் பக்காவான ஸ்டெப்பு அப்படின்னு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அவங்க அந்த வீடியோவில் நான் பார்த்த மாதிரி தான் பண்ணேன், ட்ரோன் ஆக்ஸில் போயிட்டு அந்த 15 மீட்டர் வந்து 120 மீட்டர்னு செட் பண்ணேன். அதுக்கப்புறமா ஃபேக் ஜிபிஎஸ் இன்ஸ்டால் பண்ணேன், அதே மாதிரி தான் ப்ராசஸ், அதே ப்ராசஸ் தான் பண்ணேன். அது சில நேரத்தில் ஒர்க் ஆகுது, சில நேரத்தில் ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஏன்ற சரியான காரணம் தெரியல. நீங்கள் அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஏன்னா மேபிக் மினி 1 எனக்கு இத்தனை நாள் ஒர்க் ஆகல, இப்போ ஒர்க் ஆகுது. மேபிக் மினி 2 யூசர்ஸ்க்கு நிறைய பேர் ஒர்க் ஆகுது, சில பேருக்கு ஒர்க் ஆகல, எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அது என்னன்றதை சொல்கிறேன். அடுத்து இன்னொரு வீடியோவும் பண்ணிட்டு தான் இருக்கேன், உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.